ஹாய் நண்பா, நான் தான் விபின். நம்ம அடி விடலான பார்க்க போனா வந்து நம்ம பப்ஜி மொபைலில் கால் ஆஃப் பேரோ அப்படின்னு ஒரு பிராண்டிய புது ஈவெண்ட் கொண்டிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டுக்குள்ளாடி கிளாசிக்கோட ஸ்கிராப் குப்பன், ஏஜி கரன்சி, கேரக்டர் வோச்சர், லிமிடெட் டைமான ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த ஈவெண்ட் யாருக்குமே வந்து ஷோ ஆகல. ஈவன் எனக்கும் இந்த ஈவெண்ட் வந்து ஷோ ஆகாமல் தான் இருந்துச்சு. ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் இந்த ஈவெண்ட்டை ஷோ பண்ண வச்சேன். ஸோ இதே மாதிரி இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் இந்த ஈவெண்ட்டை கொண்டு வைக்க முடியும். ஸோ இதுக்குள்ளாடி இருக்கிற ரிவார்ட்ஸை உங்களால் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்போ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் பிடிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கு அடிப்போம். Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really understand, need help. I don't wanna be left on the shelf. Couldn't even hear me if I நம்ம பப்ஜி மொபைலில் இன்றைக்கி ஒரு புது ஈவெண்ட் கொண்டிருக்காங்க, ஆனிசன் சீக்ரெட் அப்படின்ற. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளாடி நீங்கள் கொஞ்சம் மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாரோ கிரியேட்டோட கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க, கிளாசிக் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கீ கிடைக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் ஒரு நாளைக்கு 5 மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக 5 கீ வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு ஃபுல் கிளாசிக் மேட்ச் வந்து விளையாடி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த கீயை வந்து ஓப்பன் பண்ணி கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ நாலு மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ 4 கீ வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ இப்போ இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி நான் இந்த கீ பார்த்திங்கன்னா வந்து இங்கே டோட்டலாக வந்துட்டு என்கிட்ட 7 கீ இருக்குது. நான் யூஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஈவன் இஸ் நாட் ஓப்பன் எட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த பாரோ கிரியேட் கீக்கான ஈவெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு கிளிச்சினால இந்த ஈவெண்ட் யாருக்குமே வந்து ஷோ ஆகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலும் தெரியும் எனக்கு வந்து ஷோ ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ மோஸ்ட்லி எல்லா டைமே வந்துட்டு ஏதாவது விபிஎன் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரி சேஞ்ச் பண்ணி ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ ஏதாவது ஒரு விபிஎன் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளை விபிஎன் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ளை விபிஎன் தான் யூஸ் பண்ணும் அப்படின்ற தேவை கிடையாது. ஏதாவது ஒரு விபிஎன் எடுத்து நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு கண்ட்ரியை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ ஓகே, எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஃப்ளை விபிஎன் இருக்குது. நான் ஃப்ளை விபிஎனில் ஸோ நான் வந்து டர்க்கி சர்வரை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டுறேன். நீங்கள் வந்து டர்க்கி சர்வர் தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற கிடையாது. உங்கள் விபிஎனில் இருக்க ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் பப்ஜி மொபைலில் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் பப்ஜி மொபைல் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப இன்வென்ட்ரியை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த பாரோ கிரியேட் கீ வந்து எங்கே இருக்குது, அந்த கீ ஓகே இந்த இருக்குது இந்த கீ. ஸோ இந்த கீயை வந்து நான் யூஸ் பண்ணதும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அந்த ஈவெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டைட்டில் அண்டு உங்களுக்கு லிமிடெட் டைமான பேராஷூட் ஸ்கின் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்னமெண்ட் 30 டேஸ்க்காக அண்ட் இதை தவிர ஏஜி கரன்சி அண்ட் அதுக்கப்புறம் கேரக்டர் வவுச்சர், கிளாசிக்கோட ஸ்கிராப் குப்பன் அண்ட் ஆர்பி மிஷின் கார்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிரியேட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட ஒரு கீ அண்ட் ஒரு கிரியேட் வந்து பாரோ கிரியேட் வந்து தேவைப்படும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து 7 and 11 இருக்குது. நம்ம இப்போ வந்து இந்த கிரியேட்டை ஓப்பன் பண்ணலாம். நமக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து பெயிண்ட் எடுப்பேன் அண்ட் அதுக்கப்புறம் ஏஜி கரன்சி அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் வோச்சர் அண்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாவது கிடைக்கிறான்னு பார்க்கலாம். ஸோ மறுபடியும் அந்த பேராஷூட் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு 30 டேஸ்க்கான டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற லெவல். ஓகே, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஜி கரன்சி. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஜி கரன்சி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் இனிமேல் வந்துட்டு எனக்கு இந்த கீ வந்து எனக்கு தேவைப்படும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஸோ என்னால் வந்துட்டு அடுத்த கிரியேட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இந்த ஈவெண்ட் 4ஆம் தேதி தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. 13ஆம் தேதி வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து போகுது. டெய்லி உங்களால் 10 கிரியேட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களோட லக்கம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப கேரக்டர் வவுச்சர் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நண்பா, இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் உங்களுக்கும் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதே மாதிரி ரிவார்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தோம் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.